கரெக்டாக ஒரு மாதம் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வாணியம்பாடி நெக்னாமலையிலேருந்து மேலேருந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து டோலி கட்டி கீழே இறக்குனாங்க. இறக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. நைட்டில் தீப்பந்தெல்லாம் குளித்துட்டு நைட்டில் வந்து கஷ்டப்பட்டு கூட்டு போனாங்க. எந்த வித ஒரு வசதியும் இல்லாமல் கூட்டு போனாங்கன்னு சொல்லி நான் பார்த்தேன். எமர்ஜென்சியான வசதியும் இல்லாமல் கூட்டு போனாங்கன்னு சொல்லி பார்த்தேன். ஸோ பார்க்கும்போதே நியூஸ் வர ஒரு பேப்பரில் வந்துச்சு, அமிச்சாங்க எனக்கு. நிறைய பேர் அமிச்சாங்க, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க அமிச்சாங்க. அமிச்சுட்டு சரி, நானும் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை விட்டு நான் பார்க்க சொன்னேன். இங்கே வந்து இங்கே வரும்போது அதே மாதிரி நம்முடைய ராஜாக்கள் இவர் தான், அவர் இவங்களுடைய ஒய்ஃப் ராஜேஸ்வரிங்கிறவங்களுக்கு தான் வந்து டெலிவரி ஆச்சு. அது இல்லாமல் நான் வந்து விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது, இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற ஃபெசிலிட்டி இல்லாமல் நிறைய பேர் பாதி வழியிலே டோலி கட்டி கூட்டு போகும்போது பாதியிலே வந்து குழந்தைங்கள்லாம் பிறந்துடுறாங்க. அது ஒரு இடம் காமிச்சாங்க, அங்கேயே வந்து ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்காங்க, அதுவும் காட்டில் போகிற வழியிலே பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வழித்தடம் இருக்குது, ஏறி வரும்போது பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமான வழித்தடம் தான். சரினு சொல்லி என் ஃப்ரெண்ட் அமிச்சு என்ன மாதிரி ஆம்புலன்ஸ் செட் ஆகும்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்குது, ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம பேசி கரெக்டாக நவம்பர் லாஸ்ட் வீக் வந்து இங்கே வந்து பார்த்தோம். பார்த்துட்டு சரி ஓகே, கூடிய சீக்கிரம் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி கரெக்டாகலாம் ரெடி பண்ணி கரெக்டாக எங்களால் முடிஞ்சது. ஸோ இந்த அஞ்சாவது ஆம்புலன்ஸை இவங்க ஒய்ஃபுக்கு தான் வந்து இப்படி ஆச்சு, அதாவது ராஜேஸ்வரி அக்காவுக்கு தான் வந்து டோலி கட்டி இறக்குனாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி அக்காவில் நம்ம நெக்னாமலையில் இருக்க எந்த அக்காவுக்கும் ஆகாது. ஸோ வந்து ஆம்புலன்ஸ் நன்றி. இதோட இது அஞ்சாவதுண்ணே. முதல்ல வந்து நம்ம பரந்தாங்கில ஒரு ஹோமு கொடுத்தோம், இந்த முதியோர்கள்லாம் இருக்காங்க அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போக கஷ்டமாக இருந்து சொல்லி அந்த ஹோமு கொடுத்தோம். அப்புறம் ரெண்டாவது வந்து குன்றி கொடுத்தோம், மூணு சோளக்கணை, நாலு வந்து ஈரோடு வந்து சாலையோர மக்களுக்கு வந்து கொடுத்தோம், அஞ்சாவது நம்மளுடைய நெக்னாமலைக்கு இந்த ஆம்புலன்ஸு. ஸோ இன்னும் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆம்புலன்ஸ் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சது, நன்றி. எங்கள் அக்கா நல்லா இருக்காங்களா? ஸோ ரொம்ப நன்றி. அது இல்லாமல் யூஸ் ஆகும்ல உங்களுக்கு? கண்டிப்பா யூஸ் ஆகும். நன்றி. ஓகே, உங்களுக்கு வந்த நிலைமை இனிமேல் யாருக்கும் வராது, இனிமேல் வரக்கூடாது. கண்டிப்பா நல்ல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அது இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆம்புலன்ஸ் விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதனாலதான் வந்து என்னால நிறைய ஆம்புலன்ஸ் கொடுக்க முடியுது. அதை தாண்டி இன்னைக்கு தான் வந்து இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சமீபத்தில் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக் மூலிமா நிறைய விஷயங்கள் வந்து போட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு விடை சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு பின்னாடி என்னென்ன செயல்படுது, உங்களுக்கு பின்னாடி என்ன செயல்படுது? ஸோ அதாவது நிறைய பேர் வந்து ஒரு எல்லாருமே மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம், ஒரு சிலர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து திருப்பி திருப்பி பண்ணுவாங்க எங்களுக்கு, எனக்கு அனுப்புவாங்க, என்ன இது அனுப்புகிறாங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஒரு நினச்சிருப்பாரு, இவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் செயல்படுறாங்க, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் செயல்படுறாரு அப்படி எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஆமாம், எனக்கு பின் நிறைய பேர் செயல்படுறாங்க தான், அதை செயல்படுற ஆட்கள்லாம் அவங்க தான், அவங்களால தான் இங்கே நிற்கிறேன். செயல்படுற ஆட்களை வந்து அவமானம் கஷ்டம் அதில் அவங்க பின்னாடி இருந்ததுனால நான் இங்கே எவ்வளோ தான் வந்திருக்கேன், உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து இப்படியே நீ பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணிங்க சொன்னேன், கண்டிப்பாக நான் வந்து ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக சேவ் பண்ணிப்பேன், கண்டிப்பாக இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே நான் காப்பாற்றணும்னு நம்புகிறேன். அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து அந்த அந்த கமெண்ட் பண்ண மாதிரி சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, நீ ஃபியூச்சரில் வந்து சிக்னலில் பிச்சை எடுப்பேன், அப்போ கூட நான் வந்து உனக்கு பிச்சை போடாமல் தான் போவேன் அப்படின்னு சொல்லி சில விஷயம்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து எந்த சிக்னலில் பிச்சை எடுக்கணும் அதே சிக்னலில் என்னுடைய ஆம்புலன்ஸ் வரும். ஸோ அதை அது எனக்கு பெரிய ஒரு மேட்டரும் கிடையாது, இதுவும் கிடையாது. என்னால் முடிஞ்சது இந்த விஷயம் நான் கொடுப்பேன், கொடுத்துட்டு தான் இருப்பேன். கண்டிப்பாக என்னை வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர் காப்பாற்றணும்னு நம்புகிறேன். சரி, இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்களே யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஐடியிலேருந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, இந்த மாதிரி இவனுடைய இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே, இவனுடைய பிணம் வந்து கூடிய சீக்கிரம் மிருகங்களால் கொத்தி சாப்பிடப்படும் நான் சொல்கிறேன்னு கமெண்ட் போட்டாங்க. நானும் போய் யாரான்னு சொல்லி போய் உள்ளே பார்க்கும்போது ப்ரைவேட் ஐடி விங் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டிருந்தாங்க. ப்ரைவேட் ஐடினா என்ன, அதாவது யாராவது காசு கொடுத்தாங்கன்னா அவங்கள பற்றி நம்ம வந்து தப்பான விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நீங்கள் யாருக்காவது காசு கொடுத்து என்ன போய் தப்பாக போடுறதுக்கு, என்கிட்டே காசு கொடுங்க, நானே வாங்கிட்டு தப்பாக போடுறேன். அந்த காசு மூலிமா நம்ம பசங்க நிறைய பேர் செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ நான் அவங்களுக்கு இது பண்ணுறேன், ஏன்னா இந்த கமெண்ட்லாம் வரும்போது நான் ரீப்ளை பண்ணுறது முடியே மக்கள் எல்லாருமே போய் அவங்களை வெளியே ரீப்ளை பண்ணி பேசிடுறாங்க. ஸோ அந்த மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இது வந்து எந்த விதமான நோக்கத்தோடையும் பண்ணல, எந்த விதமான இதுவும் பண்ணல, யார்ட்டையும் காசு வாங்கியும் பண்ணல. ஸோ என்கிட்ட இருக்க காசு யார்ட்டையும் மக்கள்கிட்ட ஷேர் வாங்கி நான் அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்து போயிடுவாங்களே, என்கிட்ட இருக்க காசில் மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஸோ 10 ஆம்புலன்ஸ் சொன்னேன், அதில் பாதி கடன் பாதி கடல் 5 தாண்டிட்டேன், இன்னும் 5 கொடுக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மக்களாகிய எல்லாரோட சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்குற அன்பு ஆதரவுனால நான் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுவேன். ஸோ உங்களுடைய அன்பு ஆதரவு போதும். இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 1000 ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் இந்த மாதிரி வந்தாலும் பாக்கி இருக்க 998 பேர் இந்த 2 கமெண்ட்டுக்கு எனக்கு குரல் கொடுக்குறது நான் அவ்வளோ ஒர்த் இல்லையா அப்படின்னு நினைக்கும்போது அப்பா அவங்க அந்த 998 பேர் பேசும்போது தான் ஓகே அப்பா நமக்காக இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களை அன்பு ஆதரவுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு 5 இங்கே கொடுத்துருக்கோம், 6 அடுத்த இடத்துல கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நன்றி.